ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பிச்சைக்காரன் 2 மூவி எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். முழு கதை விளக்கம். இதை வந்து நான் இன்ஸ்பைர் பண்ணி தான் சொல்கிறேன். நிறையா 360 தமிழ் அந்த மாதிரி நிறையா சேனல்ஸை பார்த்து எனக்கும் இந்த மாதிரி கதை போடணும் ரொம்ப நாளாக ஆசை. அதை இன்னைக்கு போடுறேன். இது கே வியூஸை தாண்டிச்சுன்னா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். இதான் காய்ஸ் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோ. இந்த பிப்ரவரி 36 அவங்களாம் செம்மையாக பிப்ரவரி 37லாம் செம்மையாக பண்ணாங்க. அது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பிச்சைக்காரன் 2 மூவியோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வில்லனை காட்டுறாங்க. இந்த படத்தோட வில்லனை ஹீரோ தான் வருவார்னு ஆசையோடு இருந்தால் இந்த வில்லன் வராது. இந்த வில்லன் வந்து டிவி ஆன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு இன்டர்வியூ போகுது. அதில் வெளிநாட்டு டாக்டர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மூளைமா அறுவை சிகிச்சை பண்ணலான்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரோட மூளையை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கலான்றதை பற்றி. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் இந்த காந்தி நேரு அவங்கள மாதிரி அறிவாளிகளோட மூளையெல்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் நம்ம இழந்திருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு இன்டர்வியூ எடுக்கிற கேட்குறாரு, அதெல்லாம் எப்படி டாக்டர் சாத்தியமாகும், இந்த காலத்தில் கண்டிப்பாக சாத்தியமாகும் அப்படின்றத பேசுகிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம வில்லனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை என்ன ஐடியான்னு அவர் யோசித்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவையே அடிச்சு தலையில் அடிச்சு படுக்க வச்சுட்டாரு இந்த வில்லனு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி கூட செம்மையாக ஒரு டூயட் பாடிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பணக்காரன் விஜய் குருமூர்த்தி, நம்மளோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ விஜய் குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக செம மாசம் ஒரு 10 காரில் வராரு. 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வராரு. அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த மேனேஜர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வில்லனும் இவர் கூட தான் இருக்காங்க. இவரும் அப்பாவுக்கு சீக்கிரமாக குணமாகணும், பிஸ்னஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை பார்த்து முடிச்சோன்னே இந்த வில்லன்ஸ்லாம் திட்டம் போட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க காய்ஸ். இது விஜய் ஆண்டனிக்கே தெரியாது. அதனால் இவருக்கு மூளை சிகிச்சை பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட 150 கோடி கொடுத்து இந்த வில்லன்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். ஹீரோ அவங்க அப்பா செத்ததை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவங்க பக்கத்தில் இருக்க வில்லன்ஸும் அப்படியே நடிப்பு காட்டுறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி. உடனே ஹீரோ வந்து கேட்குறாரு, இதை வெளியே சொல்லிடலாமா, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு நியூஸு. ஆனால் இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், பிஸ்னஸ் டீல் போயிட்டுக்கு, அப்பா செத்ததை மறைச்சிடலான்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேணாம், அவங்க அப்பா இறந்துருக்காரு, நீ உடனே வெளியே சொல்லிடு, நானாக போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினியை தப்புன்னு அடிச்சிடுறாரு. ஹீரோயினி கோவச்சிக்கிட்டு அழுதுட்டு பேசாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோவுக்கு கூட்டி போய் நல்லா சரக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. சரக்கு ஊத்தி கொடுத்து ஹீரோனியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இவர் கோவப்பட்டு எந்திரிக்கும் போதே மயங்கிடுறாரு. இவங்களும் பாட்டில் அடிச்சு இவரை மயக்கமாக்கிடுறாங்க காய்ஸ். இதுக்கப்புறம் காய்ஸ் விஜய் குருமூர்த்தியோட ஆளை அடிச்சு கொண்டு வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனியை தூக்கின்னு வந்து அவரோட மூளையை எடுத்து இவர் பணக்கார தலையில் செட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஏழை பையன் வந்து சின்ன வயசுலேருந்து அனாதையாகவே வளர்ந்தவன், அவன் பேர் வந்து சத்யா. அவரோட மூளையை தான் எடுத்து இப்போ இவருக்கு வைக்கிறாங்க. இப்போ இந்த பிச்சைக்கார விஜய் ஆண்டனியை சாவடிச்சு ஒரு பாலைவனத்தில் தூக்கி போட்டாங்க பாடியை. அவர் கையில் வந்து ராணி பாப்பான்னு எழுதியிருக்கு. அது யார் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இது நம்ம சின்ன வயசு ஹீரோ சத்யா, அதாவது மூளையை மாற்றி கொண்டு போட்டாங்களே அவர் தான். இவர் கூட இருக்கிறது தான் இவர் தங்கச்சி ராணி பாப்பா. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். அதனால் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தங்கச்சியை கூட்டினு வந்து சின்ன வயசுலேயே பிச்சை எடுத்து பிழைக்கிறாரு. வாழ்க்கையில் இவருக்குன்னு யாருமே இல்லை. இந்த பையன் நைட்டு அவங்க தங்கச்சி கூட போய் தூங்க இடம் இல்லாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் தூங்குறாங்க கைஸ். அப்போ அங்கே பக்கத்தில் படுத்திருக்க ஒரு பெரியவர் கேட்குறாரு, என்னப்பா தனியாக வந்திருக்கீங்க இந்த வயசில் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் செத்துட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அனாதைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் படுக்கிறான். அப்போ அந்த தாத்தா சொல்கிறார், சின்ன பொண்ணை வச்சுருக்க, பார்த்து பத்திரமா படுப்பா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி இப்போ கையை ஒரு பையன் தூங்கும்போது தொடுறான், என்னென்னு இந்த பையனும் அடிச்சு விரட்டிட்டான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா சொல்கிறார், இப்படி தான்ப்பா அடிக்கடி நடக்கும், நீங்கள்லாம் தங்காத, நான் உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்த்து வைக்கிறேன், அவங்க உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை படிக்க வச்சு நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இந்த பையனும் உடனே நாங்கள் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறான், நான் கண்டிப்பாக காலையில் கூட்டின்னு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சத்யா பையனும் அதை நம்பி தான் தங்கச்சி ராணி பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். சீக்கிரம் அந்த பிள்ளையை கூட்டின்னு போய் அந்த ஹாஸ்டலில் போய் விட்டோன்னா அங்கே ரெண்டு பெரியவங்க இருக்காங்க. அந்த பெரியவர் சொல்கிறாரு, யார்ப்பா நீ என்ன ஆகணும்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறான், என் தங்கச்சி எப்படியாவது படித்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அவளையும் நீ சேர்த்து படிக்க வைங்க தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சுறான். உடனே அவர் சொல்கிறாரு, உன் படிப்பு சாப்பாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, நீ வேறு ஹாஸ்டலுக்கு போ, உன் தங்கச்சி இங்கே இருக்கட்டும்னு சொல்லி அவங்க தங்கச்சி இங்கே இருக்க வைக்கிறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், நான் என் தங்கச்சி விட்டு போக மாட்டேன், தங்கச்சின்னு சொல்கிறான் நான் அண்ணனை விட்டு பிரிய மாட்டேன், ஆனால் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கணும், இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலு நீ பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போன்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டாரு. பிரித்தோன்னே அவங்க
பையன் அவங்க அண்ணன் பவன இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி கஞ்சாலாம் விற்கணும்பா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னோடனே என்னப்பா சொல்கிறீங்க, என்னை படிக்க தானே இங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி இந்த சத்யா பையன் அழுகிறான். அழுதோன்னே எதுக்குப்பா அழுகிறான்னு கேட்கும்போது, என் தங்கச்சி அங்கே தனியாக இருக்கான்னு சொல்கிறான். ஐயோ அந்த தங்கச்சி ஏன்ப்பா அங்கே விட்ட, அவங்க பொண்ணுங்களை விற்கிற கும்பல் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சொன்னோன்னே அந்த சத்யா பையன் வேகமாக நம்ம தங்கச்சியை பார்க்கணும்னு சொல்லி வேகமாக இங்கே ஓடி வராங்க கைஸ். ஓடி வந்து பார்த்தா இவங்க அவங்க தங்கச்சியை பார்க்கவே விட மாட்டாங்க. அவங்க தங்கச்சி இவனையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க தங்கச்சியை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பையனை உடனே இவங்க கால் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸை வர சொல்லி, இந்த பையன் கஞ்சா விற்கிறான், அவன் பாக்கெட்டில் அது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சத்யா பையனை சின்ன வயசுலேயே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டின்னு போகுது. அவன் தங்கச்சியை விட்டு வரமாட்டேன்னு அழுகுறான். அவங்க தங்கச்சியை பின்னாடியே ஓடி வருது. ஆனால் அவங்க தங்கச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே சேர்த்துட்டாங்க. அந்த சின்ன வயசுலேயே அவன் ஜெயிலில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். தான் தங்கச்சியை பிரிஞ்ச வழி, இங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறது, வேலை செய்கிறது, ஜெயிலில் வாழ்கிறமேன்ற கவலை, நல்லா படிக்கணும்னு நினச்சப்ப இவ்வளோ கஷ்டப்படுறான். இவன் தான் பிச்சைக்காரன், நம்ம விஜய் ஆண்டனி தான், சின்ன வயசு சத்யா. இவன் வாழ்க்கை ரொம்பவே சோகமாக போயிட்டு இருக்கு. தான் தங்கச்சி எப்படியாவது பார்க்கணும்னு ஜெயில் வார்டன்ட்ட சொல்கிறான். ஜெயில் வார்டன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடமே இப்போ இல்லைப்பா, சீல் வச்சாச்சுப்பா, அங்கே கூட ஒரு பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவன் அதிர்ச்சி ஆகிட்டான். அப்போ நம்ம தங்கச்சி செத்துட்டாளான்னு சொல்லி இவன் கொஞ்ச நாள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரான். ஒரு 15 வயசு 20 வயசில் ரிலீஸ் ஆகி வந்து அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து அவங்க அந்த கும்பலை இவன் கத்தியாலேயே வெட்டி கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துடுறான். ஜெயிலுக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் இருந்து பெரியாளாகி ஒரு 20-25 வயசில் தான் கைஸ் வெளியவே வரான் நம்ம ஹீரோ. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சத்யா தான் அந்த சின்ன பையன். இவர் பெரியாளாகி வெளியே வந்துட்டார் ஜெயிலேருந்து. ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, அவங்க தங்கச்சி எங்கே எங்கேன்னு சொல்லி ஊர் ஊராக தேடுறாரு. ஒரு 100-200 பேர்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு யோகி பாபுவை போய் பார்க்குறாரு. அவர் ஒரு பிச்சைக்காரராக தான் இருக்கார். அந்த யோகி பாபுவை பார்க்கும்போது அவர் டீம்லேயே சேர்ந்து எப்படியா நான் அவங்க கூட இருந்துடுறேன், எனக்கு தங்க கூட இடம் இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பிச்சைக்காரங்க, நீ என் கூட பிச்சை எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டோன்னே அவங்க கூடயே தங்கி சாப்பிட்டு அவங்க தங்கச்சியை தேடிக்கிட்டே இருக்காரு. அங்கே ஒரு தங்கச்சி பொண்ணு சொல்லுது, நானும் உங்களுக்கு அண்ணன் மாதிரி தானே அப்படின்னு சொல்லுது. இவரும் அவங்க தங்கச்சியை தேடி கவலைப்பட்டு ரோடுரா சுற்றுறாரு. இவர் தான் சத்யா. அந்த பணக்காரனுக்கு மாத்தின மூளையே இவரோட மூளை தான். அவர் யார் என்னன்றதை இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சத்யாவுக்கு பார்த்திங்கன்னா மூளையை மாற்றியே முடிச்சிட்டாங்க. அவர் உடம்புல அந்த பணக்கார உடம்புல இந்த பிச்சைக்கார மூளையை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்யா பிச்சைக்காரன் எப்படி இந்த பணக்காரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு நாள் நம்ம சத்யாவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனிக்கு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் வந்து இவனோட ரத்தம் வந்து அந்த பணக்காரனோட ரத்த அப்போ விஜய் அந்த விஜய் ஆண்டனி சத்யாவுக்கு தலையில் அடிபட்டுருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து இந்த பிச்சைக்காரனோட ரத்தம் வந்து அந்த பணக்காரனோட ரத்தத்தோட மேட்ச் ஆகுதுன்னு இந்த பணக்கார 3 வில்லன்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இது நம்ம ஏழை பையனுக்கு தெரியாது. தெரியாமல் யோகி பாபு கிட்ட பேசிட்டு சந்தோஷமாக தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன்னு போகிறாரு. அதுக்குள்ளேயும் நைட்டோட நைட்டாக அவர் மயக்கம் போட்டு அந்த ஏதோ புகை வண்டியில் கொசு மருந்து மாதிரி கலந்து புகையை போட்டு வர மயக்கி விஜய் ஆண்டனி மட்டும் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் அவருக்கு அந்த மூளை அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ பண்ணி முடிச்சு ஒரு பிச்சைக்காரன் மூளையை தான் அந்த பணக்கார விஜய் குருமூர்த்திக்கு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 வில்லனும் சேர்ந்து நம்ம சத்யா பிச்சைக்காரன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பணக்கார கோடீஸ்வரன், உலகத்தில் 7வது பணக்காரனான விஜய் குருமூர்த்தியாக வாழப்போகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் ஆண்டனி, நான் ஏன் சார் அது வாழணும், நான் பிச்சைக்காரனாகவே இருக்கேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேகப் சட்டை போட்டவர் என்ன சொல்கிறாருனா, நீ பிச்சை எடுக்கவே தேவையில்லை, டெய்லி பிரியாணியாக சாப்பிட்லாம், இந்த பணக்காரன் வாழ்க்கையை ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறார், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இந்த டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டேனா, உனக்கு அவரோட பணத்துலேருந்து பாதி பணம் உனக்கு தருவோம், பாதியை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்காகலாம் நான் வாழலை சார், நான் என் தங்கச்சிக்காக தான் வாழ்கிறேன், தயவு செஞ்சு இந்த விட்டுருங்க சார்னு இந்த சத்யா பிச்சைக்காரன் கெஞ்சிறான். ஆனால் இவனுக்கு கேட்கவே மாட்டானுங்க. கன்னை எடுக்கிறானுங்க. கன்று துப்பாக்கியை பார்த்தோன்னே நம்ம சத்யா பயப்படவே இல்லை. இவனுங்க கேட்குறாங்க, என்னடா பிச்சைக்காரன் நீ தைரியமாக உட்காந்துக்கிறேன்னு கேட்டோன்னே, நான் இதை விட பெரிய கன்னே பார்த்துருக்கேன் சார்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் அதிர்ச்சியாகி எப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சின்ன வயசில் ஜெயிலுக்கு போகும்போது இதை விட பெரிய கன்னெலாம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஜெயிலில் இருந்தியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் என் தங்கச்சியை கஞ்சா கேசை நான் அரஸ்ட் பண்ண வச்சு என் தங்கச்சியை பிரித்தவங்கள நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்து தான் 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்தேன். வெளியே வந்து தான் இப்போ ஒரு பிச்சைக்காரனா வாழ்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாரு. இவர் சொல்கிறது கேட்டு இந்த வில்லன்ஸ் 3 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகி என்னையா பண்ணுற, பிச்சைக்காரன் சொன்னேன், இவன் கொலைகாரனாக இருக்கான், இவன் எப்படியா விஜய் குருமூர்த்தியாக நடிப்பான், இவன் எப்படியா நம்ம சமாளிக்கிறதுன்னு ஒரே பயப்படுறாங்க. இருந்தாலும் இவனுக்கு பணத்தாசையும் பொண்ணாசையும் காட்டினா கண்டிப்பாக மயங்குவான்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட போய் செம டூயட் பாட விடுறாங்க. டுயட்டில் அதாவது ஒரு சாங்கு பாட விடுறாங்க. பாட விட்டோன்னு நம்ம சத்யா அதுக்கு மயங்கலாம் இல்லை, இருந்தாலும் இவங்களுக்கு பயந்து வேறு வழி இல்லாமல் நம்ம தங்கச்சி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் சரின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத பண்ணலான்னு சொல்லி அந்த விஜய் குருமூர்த்தி மாதிரி நடிக்க கற்றுக்கிறாரு, கையெழுத்து போட கற்றுக்கிறாரு, அவரை மாதிரி பேச கற்றுக்கிறாரு. அவர் வாழ்க்கையை வாழலான்னு முடிவு பண்ணி கோட் சூட்டை போட்டு சும்மா மாஸாக என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம பிச்சைக்காரன். இப்போ நம்ம சத்யா காரில் மாஸாக கிளம்பிட்டாரு.
அவங்க அப்பாவோட டெத் சீனை இப்போ அவங்க க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி இப்போ தான் ஊருக்கே சொல்லி ஹீரோவையும் வர வச்சு, அதாவது நம்ம சத்யாவை வர வச்சு, விஜய் குருமூர்த்தியை அப்பயோ கொண்டுட்டாங்க, அவரோட உடல் இவரோட மூளை இவரை வர வச்சு பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினி இவங்கிட்ட பேச வராங்க. ஆனால் இந்த வில்லன்ஸ் மூணு பேரும் பேசவே விடாமல் ஹீரோயினியை தள்ளி வச்சுட்டு இவரை மட்டும் வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி வந்து ஒரு சீன் போட சொல்லிட்டு நல்லா வருத்தப்பட சொல்கிறாங்க. இவரும் வருத்தப்பட்டு அப்படியே போயிட்டாரு. கிளம்பி போய் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போடு நாங்கள் சொல்கிற இடத்துலன்னு சொல்கிறாங்க. இவரை காரில் கூப்பிட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறாங்க, விஜய் குருமூர்த்தியோட கம்பெனிக்கு. ஆனால் நம்ம சத்யா அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி கார்லேருந்து இறங்கி ரோட்டு வழியாக கர்ஷிப் கட்டிட்டு ஓடி வராரு. வில்லன்ஸுக்கு ஒன்றுமே புரியல. பின்னாடி துரத்தின்னு வந்து பார்த்தா இவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. போலீஸ்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து விஜய் குருமூர்த்தி கிடையாது, நான் சத்யா, என்னை வந்து நான் ஒரு பிச்சைக்காரன், என்னை பணக்காரனை நடிக்க வச்சு சொத்தை அமுக்குறாங்க, தயவு செஞ்சு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, என் தங்கச்சியிட்ட கொண்டு போய் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. நம்ம மன்சூர் அலிகான் போலீஸாக இருந்து ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் வரைய பார்க்குறாரு. இவரும் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கல. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கமிஷன் மூலமாக ஃபோன் பண்ண வச்சு நம்ம விஜயாண்டினியை தூக்கிட்டு போயிட்டாங்க. கூட்டின்னு போய் நீ எப்பட்றா எங்கள் பேச்சை மீறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த பிச்சைக்காரனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் பொறுமையாக இருப்பார், ஆனால் செம்மையாக அடி அடின்னு அடிச்சு அப்படியே திட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கு இவர் கெஞ்சிறாரு, சார் என்னை விட்டுருங்க, என் தங்கச்சி ராணியை பார்த்தா எனக்கு போதும், அவளை பார்க்கறதுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்க வில்லன் சொல்கிறான், உன் தங்கச்சி இங்கே இருக்காளோ எவன் கூட சுற்றுறாளோ அவனெல்லாம் எப்படா பார்க்க முடியும்னு கேட்டோன்னே, இதை பாருங்க சார் என் தங்கச்சி தப்பாக பேசாதீங்க, அப்படி தாண்டா பேசுவேன் புறம்போக்குன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பிச்சைக்காரன் 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 சொல்லிட்டு அடிச்சுன்னேக்கிறாங்க. பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு 5 செகண்டில் கட் அவுத்துன்னு வந்து மாசாக இவங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு. கைஸ் இவங்க எல்லாருமே அடி அடின்னு அடிச்சு அந்த வில்லன் கையில் இருக்க கன்னையே பிடுங்கி அந்த மூணு வில்லன்ஸையும் ஓட ஓட துரத்தி ஷூட் பண்ணுறாரு. மூணு பேரையுமே சுட்டு கொண்டுறாரு. கொண்டுட்டு சாமி முன்னாடி உட்காந்து அழுது அழுன்னு அழுகுறாரு, என்னை ஏன் கடவுளை இப்படி ஏழையாக படைச்சா, ஏன் இப்படி என்னை கவலைப்படுத்துகிற, என் தங்கச்சியை விட்டு பிரித்து இப்படி என்னை கொலகாரனாக மாற்றிட்டியே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், நீ ஏழையில் மட்டும்தான் சோதிப்பியா அப்படின்னு அழுது இந்த பிச்சைக்காரன் சத்யா அவங்க மூணு பேரையும் நடுக்கடலில் கொண்டு போய் தூக்கி போட்டு கொன்று கொலை பண்ணியே முடிச்சுட்டு பழைய பிச்சைக்காரனாகவே வந்து யோகி பாபுவை பார்க்குறாரு. யோகி பாபாவை பார்த்து, நான் தான்ப்பா சத்யாவோட ஃப்ரெண்டு, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன், சத்யா எப்படி உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு விஜய் ஆண்டின்ட்டு யோகி பாபு கேட்குறாரு. யோகி பாபும் சமாளிச்சு இது பண்ணி சரி வா நம்ம இடத்துல போய் தங்கலாம்னு சொல்லி பெரிய பேலஸ்க்காக கூப்பிட்டு போகிறேன், வா ரோட்டில் தங்க வைக்கிறேன் சொல்லி ரோட்லேயே தங்க வைக்கிறாரு. இவரும் பரவாயில்ல நான் அந்த பிச்சைக்காரனே வாழ்றேன்னு சொல்லி ரோட்டில் தங்குறாரு. அப்படி ரோட்டில் தங்கும்போது நிறையா பிரச்சனைலாம் நடக்குது பக்கத்தில் பிச்சைக்காரங்களுக்கு, அதெல்லாம் பார்த்து இவர் வருத்தப்படுறாரு. தங்கச்சி எப்படா பார்க்க போகிறோன்னு கவலையிலேயே தூங்குறாரு, தூக்கம் கூட வரல. இவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு கொலை பண்ணிட்டோமேனு நினச்சி. அப்போன்னு பார்த்து ஒரு சாமியார் கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்குன்னு வாழ்க்கையில் கடவுள் ஒன்று ஒதுக்கியிருக்காரு, ஒரு சாதாரண பிச்சைக்காரன் உன்னே ஏன் கோபுரத்தில் தூக்கிட்டு போய் வச்சாரு, நீ வாழ்க்கையில் நிறையா பண்ணணும், உன் ராணி தங்கச்சி மாதிரி நிறையா தங்கச்சிகளை நீ காப்பாற்றணும், அதுக்கு நீ பணக்காரனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியா சொல்கிறாரு. இவரும் யோசிச்சுக்கிட்டே படுக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் ஒரு ரவுடிங்க நாலு பேர் தேடி வராங்க, நாலு பேரை. அப்போ யோகி பாபு எல்லாரும் பயந்து என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. விஜயாண்டனியும் பயப்படுறாரு. அப்படி பார்த்தா இவரை தேடி வரல, ஒரு கடன் கொடுத்த பிச்சைக்காரனை தேடி தான் வந்திருக்காங்க. அவன் வந்து கடன் வாங்கிட்டு இப்படி பொண்ணு கூட சுற்றி உனக்குலாம் வெக்கமாலையான்னு கேட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ இவரும் தடுத்து கடனுக்காக இப்படிலாம் அடிக்காதீங்கன்றாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், நீ என்ன கடன் கொடுப்பியா, நீ பெரிய பணக்காரனா அப்படின்னு கேட்டோன்னே இவரும் ஒன்றும் பேச முடியாமல் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம பிச்சைக்காரன் சத்யா பிச்சைக்காரனாவே வாழலான்னு நினச்சி வரும்போது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த பிச்சைக்கார கூட்டத்தில் இருக்க ஒரு நல்ல பொண்ணை கூட்டின்னு போய் நான் நல்லா வேலை வாங்கி தரேன் காசு தரேன்னு சொல்லி காசை கொடுத்து அந்த பொண்ணை ஒரு பெரிய அமைச்சரோட பசங்கக்கிட்ட மாட்டி விட்டான். அவனுங்க இறக்கமே இல்லாமல் அந்த பொண்ணை கெடுத்து கொண்டுட்டாங்க, கற்பழிச்சிட்டாங்க. இதை பார்த்து எல்லா பிச்சைக்காரங்களும் அழுதுகிட்டு ஓடி வராங்க. மொத்த பிச்சைக்கார கூட்டமும் ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம கூட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டு கதறி அடித்து ஓடி வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத பார்க்கலாம். இந்த பிச்சைக்கார பொண்ணு தான் செத்துருச்சு, கருப்பழிச்சு கொடூரமாக கொண்டுட்டானுங்க. போலீஸ்காரங்க என்ன பேசுகிறானுங்கன்னா, டேய் இந்த பொண்ணை கொல்லும் போது ஏதாவது தடை இருந்துச்சாடான்னு கேட்குறானுங்க. போலீஸ்காரனே மாட்டி விட்டது ரவுடிக்கிட்ட போய் சொல்கிறான், அந்த ஃபோன் கிடச்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா, அந்த ஃபோன் தடையை தழிக்கணும், ஃபோனை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு விஜய் ஆண்டனியும் ஒட்டி கட்டிட்டாரு. ஒட்டி கட்டி இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவர் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம பிச்சைக்காரன் போலீஸ்காரனையே போட்டு அடி அடின்னு அடித்து அவன் வாயாலே உண்மையை வர வச்சு அந்த பசங்க 10 பேர் 4 பேரையும் அடித்து மரியாதையாக அந்த பொண்ணை கெடுத்தது ஒத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ஃபோனில் வீடியோ எடுத்து அதை எடுத்துன்னு போய் வேறு ஒரு நல்ல போலீஸ்காரன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன்ட்ட கொடுத்தா அவனும் சரி நான் இவனுங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறேன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறான். நம்ம விஜய் நடிகரும் நல்லது பண்ணிட்டோம்னு நினச்சி இந்த சத்யா வெளியே வராரு. வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அமைச்சரோட பசங்கன்றனால அமைச்சர் ஃபோன் பண்ணி அவனுங்களை வெளியே விட சொல்கிறாரு. வெளியே விட சொன்னோன்னா அந்த போலீஸும் அசால்ட்டாக அவனுங்களை வெளியே விடுறாரு.
நம்ம சத்யா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கும் போதே அதெல்லாம் இல்லை நீங்கள் வெளியே போங்கப்பா நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன்ல நீங்கள் போங்க போங்கன்னு வெளியே அனுப்புகிறாங்க எல்லா பிச்சைக்காரங்களும் என்னாச்சு கேட்கும்போது வெளியே போங்க போங்கன்னு அடிச்சு விரட்டினேக்கிறானுங்க விஜய் அண்ணனுக்கு ஏதோ இது தோணிடுச்சு இவனுங்க ஏதோ பண்ணுறானுங்கன்னு வெளியே நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்தா அமைச்சர்கள் வந்து என் பசங்களை வெளியே விடுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கூட்டின்னு போக பார்க்குறான் சும்மா இருப்பாரா நம்மளே உடனே நம்ம சிஎம்க்கே ஃபோன் போட்டுட்டாரு ஃபோன் போட்டு நான் தான் விஜய் குருமூர்த்தி இந்த பிச்சைக்காரங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிஎம்கிட்ட சொல்லி அந்த பசங்களை ஜெயிலில் போட்டே ஆகணும் தண்டனை கிடச்சே ஆகணும்னு ஒரு ஆர்டர் போடுறாரு அடுத்த செகண்டு சிஎம்கிட்டருந்து ஃபோன் வந்து அந்த பசங்களை உள்ளேயே மறுபடியும் ஜெயிலையே அடைச்சாச்சு ஸோ பிச்சைக்காரங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜாலியாக இருக்காங்க இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் ஒரு பணக்காரனால தான் பண்ண முடியும்னு தெரிஞ்சு நம்ம சத்யா அந்த பழைய பிச்சைக்காரன் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு பணக்காரனாக கோடீஸ்வரனாக வாழ போகிறேன் இந்த ஏழைகளுக்காகவே அப்படின்னு முடிவெடுத்து காரில் மறுபடியும் மாசாக போய் விஜய் குருமூர்த்தியாகவே மாறுறாரு விஜய் குருமூர்த்தியாக மாறி அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சி இந்த பிச்சைக்காரங்க ஏழ்மையான வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த திட்டம் என்னென்னா அதுதான் ஆன்டி பிகிலி திட்டம் அந்த திட்டத்து மூலமாக குறைஞ்ச விலைக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இவர் விஜய் அண்ணனி தான் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மால் உருவாக்கி மால் மூலியமாக அதை ஏழைகள் எல்லோரும் வாங்கலாம் 5 ரூபாய்க்கு பால் 10 ரூபாய்க்கு அரிசி 15 ரூபாய்க்கு செருப்பு 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு சாக்லேட்டு பிஸ்கட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே கொண்டு வராரு காஸ்ட்லியாக இப்போ விற்கிற பொருள் எல்லாத்தையுமே அப்படியே டீப்பாக அந்த காலத்து விலைக்கு கூட்டு போயிட்டாரு இது எல்லாமே என் சொந்த காசில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு இந்த ஆன்டி பிகிலி திட்டத்தை மக்கள் எல்லாருமே செம்மையாக வரவேற்கிறாங்க இது வந்தால் செம்ம சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க பாராட்டுறாங்க இவரை பற்றி பேப்பரில் அப்படியே செம்மையாக பெருசாக போடுறாங்க ஆனால் மற்ற பணக்காரங்களுக்கு எதுவுமே பிடிக்கல என் பைத்தியம் ஆகிட்டான் இவன் இப்படி பண்ணால் நம்ம பிச்சை எடுக்கணும்னு யோசிக்கிறானுங்க ஆனால் இந்த பிச்சைக்காரன் இதை தான் பண்ணுறான் இதை பண்ணி பெரிய மாலையே ஓப்பன் பண்ணிட்டாரு அந்த மாலில் போய் மக்கள் எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டில் தனக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே வாங்குறாங்க இந்த மாதிரி திட்டம்லாம் வந்தால் கனவுல கூட நடக்காது கைஸ் நம்ம நாட்டில் ஆனால் இந்த படத்தில் நடந்துச்சு ஆன்டி பிகிலியோ திட்டம் ஓப்பன் ஆகி மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது விஜய் ஆண்டனிக்கு வச்சாங்க பாருங்கள் ஆப்பு ஒரு பெரிய ஃப்ளைட்டே ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி நடுக்கடலில் விழுகுதான் அது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்ட்ரோல் சீனில் விஜயாண்டினி ஒரு 3 பேரை கொண்டு நடுக்கடலில் போட்டா இருப்பாருங்க அதே நடுக்கடலில் தான் அந்த ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஆகுது மக்கள் எல்லாரும் கூடுறாங்க போலீஸ் வருது ஊரே கூடுது அந்த இடத்துல இருக்க பாடி பிணத்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும்போது அந்த 3 பேர் பிணத்தையும் சேர்த்து எடுக்கிறாங்க எடுத்து முதலமைச்சர் வரைக்கும் அந்த நியூஸ் போகுது எல்லா போலீஸுக்கும் தெரியுது நம்ம மன்சூர் அலிகானுக்கும் அது புரிஞ்சிருச்சு புரிஞ்ச உடனே நம்ம விஜயாண்டினியை வந்து மிரட்டுறாரு மன்சூர் அலிகார்னா சொல்கிறேன் நான் விஜயாண்டினிட்ட சார் நீங்கள் அன்றைக்கி மென்டல் மாதிரி வந்து சொன்னீங்களே என் மூளையை மாற்றிட்டானுங்க நான் சத்யா நான் விஜய் குருமூர்த்தி கிடையாது அப்படி இப்படின்னு அப்போலாம் நான் நம்பலை சார் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சத்யா தானே அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ சத்யாவா அது யார் எனக்கு தெரியாது எனக்கு சின்ன அடி தான் பட்டுச்சு மும்பையில் அப்படின்னு இவர் நடிக்கிறாரு ஆனால் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு சின்ன அடிலாம் இல்லை சார் மூளை சிகிச்சை தான் பண்ணியிருக்கீங்க பார்த்தாலே தெரியுது என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க எனக்கு ஒரு 10 லட்சமோ 50 லட்சமோ கொடுங்க சார் நான் பேசாமல் போயிடுறேன் அப்படின்றாரு இவர் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சார் நான் இல்லீகலாலாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு மன்சூர் அலிகானும் செம்ம கோபமாயிட்டு பார்த்துக்கலாம் சார் நீங்கள் சீக்கிரமாக எனக்கு பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் விஜயாண்டனி என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு மக்களுக்காக நல்லது பண்ணதுக்கு இப்படி தான் நடக்குது உடனே விஜயாண்டனி என்ன பண்ணுறாரு நம்ம சிஎம் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ சத்தியா தானே அந்த 3 கொலையை பண்ணது நீ தானே எவ்வளோ பெரிய ஆளியா நீ தில்லாலங்கடி ஒரு பிச்சைக்காரனாக இருந்து கோடீஸ்வரனாக இருக்க அது எங்கள் அரசியல் வாழ்க்கையிலே விளையாடுற இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட காட்டாத அப்படின்றாரு அதுக்கு விஜயாண்டனி நான் மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது அதுக்கு அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் நாங்கள் நல்லது பண்ண மாட்டோமா நான் சொல்கிறபடி பண்ணு நான் அந்த போலீஸ்காரன் நானே கூட கொண்டுடுறேன் எனக்கு தேவையான பணத்தை அனுப்பி வச்சிரு எலெக்ஷனுக்கு உதவி பண்ணு அரசியலில் கூட சேர்ந்துரு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார் உங்கள் வேலையை பாருங்கன்னு இவர் திட்டிடுறாரு உடனே சிஎம் அப்படியா அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்றாரு அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா நம்ம சர்க்கார் மூவி மாதிரி ஒரு செம்ம ஃபைட் சீன் வருது விஜயாண்டினி அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது 10 அரசியல்வாதி 100 பேர் வந்து நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுறான்றாங்க அதெல்லாம் முடியாதுடா பிச்சைக்காரனா மேலே கை வச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு செம்மையாக அடிச்சு முடிச்சுட்டு சிஎம்க்கு ஃபோன் பண்ணி யோ உன்னால் என்ன பண்ண முடியோ பண்ணிக்கோயா நான் தான் அந்த 3 பேரை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இப்போயே போய் சரண்டுறேன் எனக்கு என்ன ஜெயில் புதுசா நான் சின்ன வயசுலேருந்து ஜெயிலில் வளர்ந்தவன் தான் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ இந்த மாதிரி கெட்டது பண்ணுறதை என்னால் ஒத்துக்க முடியாது நீ ஒரு ஆன்டி பிகிலி மாதிரி பண்ணாத ஆன்டி பிகிலி திட்டத்தை கொண்டு வந்தது எல்லாமே நல்லதுக்காக தான் நான் என்ன பெரிய கெட்டது பண்ணிட்டேன் சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சியை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஆளாளுக்கு வந்து பிரச்சனை பண்ண என்னடா பண்ண முடியும் என்னால் எந்த தப்பையும் இது மறைக்க விரும்பலை நான் இப்போயே போய் கோர்ட்டில் சரண்டுறாருன்னு சொல்லி கிளம்புறாரு இப்போ ட்ரெய்லரில் வந்து அதே சீன் தான்
நம்ம விஜய் குருமூர்த்தியவே கொலை பண்ணிட்டாங்க, அவங்க கூட இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ண சத்யாவை பாதுகாப்பாக கூப்பிட்டு வராங்க போலீஸு. ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க, பிச்சைக்காரனாக இருந்தாலும் நல்லது தான் பண்ணான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் அதை எதையுமே மதிக்காமல் அவரை கோர்ட்டில் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவரும் கோர்ட்டுக்கு வராரு, மக்கள் எல்லாமே அவர் நல்லவர்னு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு அவளை கெட்டவர் கொலைகாரன் தான் சொல்லுது. நம்ம சத்யாவும் மாசாக வந்து இறங்கி கோர்ட்டில் அப்படியே கெஞ்சின்னு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கள் சார், நான் நல்லவேன் சார், நான் அது தப்பு பண்ணல, மக்களுக்கு நல்லது தான் பண்ணேன், நான் நல்லது பண்ணது என்ன தப்பு அப்படின்னு சொல்ல அழுது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இது பண்ணாலும் வக்கீல் இந்த சென்டிமெண்ட் டைலாக்லாம் இங்கே விடாத, விஜய் குருமூர்த்தி சொத்தை ஓ சொத்துன்னு சொல்லி நீ அப்புறம் ஊருக்கு கொடுக்கலாம், நீ சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து கொடு சத்யா, நீ ஏன் ஒரு பிச்சைக்காரன், நீ அவர் சொத்தை அழிச்சதுட்டு இப்போ நீ வந்து இங்கே வந்து டைலாக் பேசுறியா அப்படின்னு சொல்லி கோர்ட்டு முன்னாடி அசிங்கப்படுத்துறாரு. ஆனால் ஹீரோ கவலைப்பட்டு ரொம்பவே அழுது, தயவு செஞ்சு இந்த சொத்து எனக்கு ஒரு ரூபா கூட வேணாம், இந்த திட்டத்தை இது பண்ணுங்கள், நான் ஜெயிலுக்கு கூட போக தயாராக இருக்கேன், தங்கச்சி கிடைக்கல, அதனால் நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வக்கீல்ஸ் யாருமே எதையுமே கேட்கல. உடனே ஹீரோ அப்படி அழுதுனுங்கும் போது நம்ம ஹீரோயினிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சத்யா நான் விஜய் குருமூர்த்தி இல்லைன்றதே சொல்லிட்டாரு ஃபோனில், அவங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இவர் விஜய் குருமூர்த்தியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விஜய் குருமூர்த்தியோட வாரிசு என் வயிற்றில் வளருது, அவரோட குழந்தைக்கு நான் தான் தாய், அவர் தான் எனக்கு ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னோன்னே வக்கீல் எல்லாமே சிரிச்சு என்ன ட்ராமா பண்ணுறியாமான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லா ஃபோட்டோ ப்ரூஃபு எல்லாத்தையும் காட்டி நான் அவரோட ஒய்ஃப் தான், இந்த குழந்தை என் வயிற்றில் இருக்க வைக்கும், அவரோட சொத்தை வேறு யாருக்குமே அனுப்பக்கூடாது, அந்த சொத்து அவரோட பெரியப்பா பையனுக்கு போகக்கூடாது, என்னோடய குழந்தைக்கு தான் வரணும், நான் தான் இல்லை டேரக்டர், அந்த கம்பெனிக்கு ஓனராக நான் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. வக்கீலும் திட்டுறாரு. ஆனால் இவங்க ஹீரோயினி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம செம மாசாக டைலாக் பேசி, நீ உன் பொண்ணுக்கு பிறந்திருந்தா இப்படி தான் சொல்லுவியா, உன் இஷ்டத்துக்கு வக்கீல்ன்றதுக்காக பேசாத, அவர் குழந்தை என் வயிற்றில் வளருதுடா, அது என்னோடய கம்பெனிடா அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஹீரோவும் அழுன்னு அழுதுகிட்டு இருக்காரு. இந்த ஹீரோயினி இப்படி பேசுறதை பார்த்து நம்ம ஜட்ஜு உடனே என்ன பண்ணுறாரு, பிரேக் விட்டுடுறாரு. பிரேக் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேஸ் தொடரும்னு சொல்கிறாரு. இப்போ ஜட்ஜு கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்டி பிகிரி திட்டம் எல்லாமே நல்லது தான், இது நிறைவேறட்டும், ஆனால் விஜய் குருமூர்த்தி அவர் நடித்தது தப்பு, இவர் பண்ண திட்டங்கள் நல்லது, அந்த சொத்து ஃபுல்லாமே அந்த ஹீரோயினியோட குழந்தைக்கு தான் சேரும், விஜய் குருமூர்த்தியை வாரிசு இருக்கும்போது வேறு யாருக்கும் இந்த சொத்து போகாது, இந்த ஹீரோயினி தான் அந்த கம்பெனியோட ஓனர் ஆகணும், அந்த குழந்தை தான் அந்த சொத்துக்கு எல்லாம் ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு நம்ம சத்யாவும் நல்லவர் கிடையாது, மூணு கொலை பண்ணியிருக்காரு, அதுக்காக அவருக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு, நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போகிற ஹீரோ அழுதுகிட்டே வண்டியில் ஏறும்போது நம்ம மன்சூர் அலிகான் கூப்பிட்டு, சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், இந்த தப்புக்காக நான் ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுலேருந்து நீங்கள் ராணி பாப்பா ராணி பாப்பான்னு தேடின உங்கள் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் அவங்க அப்படின்னு அவங்க தங்கச்சி எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் நிப்பாட்டுறாரு. தங்கச்சி அழுதுகிட்டே எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குண்ணா, உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் நான் தானே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. குழந்தையும் பக்கத்தில் இருக்குது, அதை பார்த்து விஜயாண்டி காலில் வந்து செம்மையாக அழுகிறாரு, செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்டு ஒரு ஊனமுற்றவராக இருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப நன்றிங்க என் தங்கச்சியை பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு சந்தோஷமாக வண்டியில் ஏறி போகிறாரு. தங்கச்சியை பார்த்த சந்தோஷத்தில் இந்த பிச்சைக்காரன் மூவி ரிவ்யூ எக்ஸ்பிளைன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சத்யாவோட வாழ்க்கை ஜெயிலில் ஆரம்பம் முடிஞ்சிருச்சு, விஜய் குருமூர்த்தியாக அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம தங்கச்சி கூடயும் இவர் சேர்ந்துட்டாரு. இதோட படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பிச்சைக்காரன் ஒன்னோட மூவிக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் புது கதையாக ஸ்டார்ட் ஆச்சு, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். கதை சொன்ன கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கதையை பற்றி மிச்ச விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த படம் முடிந்தது காய்ஸ். நன்றி, வணக்கம்.